அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். கூடுதலாக நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு வருடமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பல அப்படிங்கிற தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி வருடம் வருடம் கொடுத்துட்டே வரோம். இந்த டிஎன்ஏ 2023 இந்த வருடம் முடிஞ்ச இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான இன்ஜினியரிங் காலேஜஸ் அனாலிசிஸ்ங்கிறத ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே நிறைய மாவட்டங்களுக்கான அனாலிசிஸ் போட்டோம். அதோட லிங்க் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, இல்லைன்னா யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள். ஸோ விருதுநகர் மாவட்டத்தில் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, அதில் ஒவ்வொரு கல்லூரியிலையும் எவ்வளவு இடங்கள் ஒதுக்குனாங்க, இங்கே நான் சொல்ல போகிறது முழுக்க முழுக்க ஜென்ரல் கவுன்சிலிங், ஸோ ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ எத்தனை இடங்கள் நிரம்பிச்சு எத்தனை இடங்கள் நிரம்பலை, எவ்வளவு சதவீத இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு சதவீத இடங்கள் நிரம்பலை, இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அதில் வந்து நான் இப்போ வந்து ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகளாக பார்க்க போகிறேன். அதேமாரி இதில் வந்து எதுவுமே ஆர்டர் கிடையாது, இதுதான் ரேங்கிங் கிடையாது. அந்த மாவட்டத்தில் எல்லா பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்களையும் தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மெப்கோஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் மாவட்டம். இந்த கல்லூரியோட கோடுங்கிறது 4960. இந்த கல்லூரியான வந்து பார்த்தீங்கன்னா 1984 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். மற்றும் இந்த கல்லூரியானது அட்டானமஸ் கல்லூரியும் கூட. ஸோ 9 டிபார்ட்மெண்ட் நடத்துகிறாங்க. ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 632 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் அதிகபட்சமாக இவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் 308 சீட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 159 சீட்டும் நிரம்பியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 மேற்பட்ட சதவீதமான சீட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட்லேயே நிரம்பிருச்சு. மொத்தம் 632 சீட்டில் 591 சீட் வந்து இந்த கல்லூரியில் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93.5% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. 41 சீட் வந்து வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியோட கோடு 4959 காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர். 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் கல்லூரியும் கூட. இங்கேயும் 9 டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. 392 சீட் ஒதுக்கியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக இவங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 227 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. அதாவது 58% சீட்ஸுங்கிறது செகண்ட் ரவுண்ட்லையும், தேர்ட் ரவுண்டில் ஒரு 20% சீட்ஸும் நிரம்பியிருக்கு. டோட்டலாக 392 சீட்டுக்கு 324 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. எவ்வளோ சதவீதம் நிரம்பியிருக்கு இந்த கல்லூரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடங்கள் 82.7% இடங்கள் நிரம்பியிருக்கு. மொத்தமாக 68 சீட் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சுமே வேகன்சியாக இருக்குது. அடுத்த கல்லூரியானது 4678 ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர். 2013 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 386 சீட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் அதிகபட்சமாக இவங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஒரு 227 சீட் நிரம்பியிருக்கு. அதாவது 59% சீட்டுங்கிறது செகண்ட் ரவுண்ட்லையும், தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23% சீட்ஸுங்கிறது நிரம்பிருச்சு. ஸோ டோட்டலாக 386 இவங்களுக்கு 333 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86% சீட்ஸ் ஆகும். ஸோ டோட்டலாக இவங்களுக்கு ஒரு 53 சீட் மட்டும்தான் வேகன்சியாகவே இருக்குது. அடுத்த கல்லூரி 4680 ட்ரிபிள்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி. 2013 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 344 சீட் ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் ஒரு 47% சீட்ஸும் செகண்ட் ரவுண்டில் ஒரு 133% சீட்ஸும் நிரம்பியிருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 344 323 சீட்ஸ் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93.9% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 சீட் மட்டும் இந்த கல்லூரியில் கவுன்சிலிங் முடிச்சுமே வேகன்சியாக இருந்திருக்கு. அடுத்த கல்லூரியானது 4996 ஸ்ரீ வித்யா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர். 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 224 சீட்டு. இதில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் இவங்களுக்கு ஒரு 37% சீட்ஸ் நிரம்பியிருக்கு. டோட்டலாக 224 சீட்டுக்கு 123 சீட் வேகன்சி 123 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55% சீட்ஸ் ஆகும். இன்னும் கவுன்சிலிங் முடிச்சுமே 101 சீட் வந்து வேகன்சியாக தான் இருக்குது. அடுத்து 4917 சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர். 1995 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் கல்லூரியும் கூட. 16 டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 16 டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து 746 சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் இவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்லையும் தேர்ட் ரவுண்ட்லையும் அதிகமான சீட்ஸுங்கிறது ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
3% சீட்ஸும் தேர்ட் ரவுண்டில் ஒரு 45% சீட்ஸும் நிரம்பியிருக்குது. கிட்டத்தட்ட இதே கணக்கு பட்டோம்னா ஒரு 88% சீட்ஸ் நிரம்பிடும். ஸோ டோட்டலாக 746 சீட்டுக்கு 604 சீட் வந்து நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81% சீட்ஸ் ஆகும். இன்னும் 142 சீட் வந்து வேகன்சியாக தான் இருக்குது. அடுத்து 46-76 ரங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகாசி விருதுநகர் மாவட்டம். 2011 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துறாங்க, மொத்தம் 176 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 45% சீட்ஸுங்கிறது நிரம்பியிருக்கு. ஸோ டோட்டலாக 176 133 சீட் நிரம்பிதான் ஒரு கல்லூரி. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76% சீட்ஸ் ஆகும். இன்னும் 43 சீட்டுங்கிறது வேகன்சியாகவே இருக்குது. அடுத்த கல்லூரியானது 49-65 பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் விருதுநகர் மாவட்டம். 1999 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு அதாவது ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 351 சீட் ஒதுக்கியிருக்காங்க. தேர்ட் ரவுண்டில் அதிகபட்சமாக 195 சீட்டு நிரம்பியிருக்கு. அதாவது 55% சீட்டுங்கிறது தேர்ட் ரவுண்டில் நிரம்பியிருக்கு. மொத்தமாக 351 சீட்டுக்கு 312 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. டோட்டலாக 89% சீட்ஸுங்கிறது நிரம்பியிருக்கு. 39 சீட்டு வந்து வேகன்சியாக இருக்குது. அடுத்து 49-70 ஸ்ரீ சவுடாம்பிகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர். 2000 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 261 சீட்டு. அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் ஒரு 22% சீட்ஸ் உங்களுக்கு நிரம்பியிருக்கு. டோட்டலாக 261 சீட்டுக்கு 92 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. 35% இடங்கள் தான் நிரம்பியிருக்கு. 169 சீட்டுங்கிறது இன்னுமே வேகன்சியாக இருக்குது. அடுத்து 49-79 விபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர். 2002 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 204 சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த 204 சீட்டில் மொத்தமாக இவங்களுக்கு எத்தனை சீட் ஃபுல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 47 சீட் தான் ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23% சீட்ஸ் ஆகும். இன்னும் 157 சீட்டுங்கிறது வேகன்சியாக தான் இருக்குது. அடுத்து 4995 பிஎஸ்ஆர் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் விருதுநகர். 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 154 சீட் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 154 சீட்டில் இவங்களுக்கு தேர்ட் ரவுண்ட்லேயே 72% சீட்ஸுங்கிறது நிரம்பிடுச்சு. டோட்டலாக 154 சீட்டுக்கு 132 சீட் நிரம்பியிருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85.7% சீட்ஸ் ஆகும். இன்னும் 22 சீட் வந்து வேகன்சியாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் TNEA 2023 எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பலை, எவ்வளோ சீட்ஸ் வேகன்சியாக இருக்குங்கிற தகவல்கள். இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்களையும் தரோம். அதுபோக உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜஸோட கட் ஆஃப் டீடைல்ஸ் அதாவது நீட் க்ளோசிங் கட் ஆஃப் டீடைல்ஸ் வேணும், எந்த மார்க்கு வந்து க்ளோஸ் ஆச்சு, கம்யூனிட்டி வைஸ் காலேஜ் வைஸ் டீடைல்ஸ் வேணுனாலுமே அதுவுமே நம்ம யூகேவி தமிழாங்கிற யூடியூப் சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள், மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.